நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கெடுப்புக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற தருணம். ஒரு முக்கியமான தருணத்தில் தமிழகம் மீண்டும் ஒரு முறை வருகிற 8ஆம் தேதி அதிமுகவில் இன்னொரு அணியாக இருக்கிற ஒரு அணியை சார்ந்தவர்கள் உண்ணாவிரதம் இருப்பதாக செய்தி, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தனிப்பட்ட முறையிலே கழகத்தை சார்ந்த தொண்டர்கள், சில பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசுகிற பொழுது பல நாட்களாக பேசி வருகிறார்கள். இந்த கழகம் ஒன்றாக இரண்டாக மூன்றாக பிளவுபட்டு கிடக்கிற பொழுது அவருடைய இயக்கத்தை தெரிவிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், சில பேர் அழுவார்கள், சில பேர் கதறுகிறார்கள், என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய மன ஓட்டம் இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நான் கழகத்தை சார்ந்தவர்களை, இந்த கட்சியை சார்ந்தவர்களை அன்போடு கேட்பதெல்லாம், பிளவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுகிற கடமை அனைவருக்குமே இருக்கிறது, இந்த கட்சியை நேசிக்கிற அனைவருக்குமே இருக்கிறது, அதைதான் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் கேட்பதெல்லாம் இன்றைக்கு அம்மாவுடைய மரணத்தில் இருக்கிற உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதுதான். கட்சிக்காரர்களாக இருக்கிற எங்களுக்கே, உங்களுக்கே பலமுறை தெரியும், உங்களை அப்போலோ மருத்துவமனையில் பலமுறை நான் வெளியிலே சந்தித்திருக்கிறேன், அம்மாவுடைய உடல்நலம் பற்றி நீங்கள் கேட்கிற போது நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன், எனக்கு சொன்ன விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் இரவு பகல் பாராமல், மழை வெயில் என்று பாராமல் அங்கேயே காத்து கிடந்து 4ஆம் தேதி காலையிலே நான் வெளியே வருகிற போது, இரவு உள்ளே சென்றவன் காலையிலே தான் வெளியே வந்து அப்போதும் உங்களை சந்தித்தேன். இதெல்லாம் அங்கே அம்மாவுடைய மரணத்தில் இருக்கிற சில விஷயங்கள், உண்மைகள். கட்சிக்காரர்களாக்கி எங்களுக்கு ஒரு 100 கேள்வி இருந்தால், தமிழ்நாட்டு மக்களுக்கு 1000 கேள்வி இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, நேசிக்கப்பட்ட, இந்தியாவிலே உலகம் முழுக்க இருக்கிற ஒரு இரும்பு பெண்மணி என்று விமர்சனம் செய்யப்பட்ட அம்மாவிற்கு இப்படி ஒரு நிலையா? இதில் நிறைய மர்மங்கள் இருக்கிறது என்பதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். அதை தான் இன்றைக்கு எதிரணியில் இருப்பவர் கேட்கிறார்கள். சொல்லப்போனால் எதிர்கட்சியில் இருக்கிற, இன்றைக்கு செயல் தலைவராக இருக்கிற திமுகவை சார்ந்த தலைவர் கூட, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், வாய்ப்பு கிடைத்தால் இதில் ஒரு விசாரணை கமிஷன் வைப்போம் என்று சொன்னதை கூட தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு மக்கள் கேட்பதெல்லாம், இந்த கழகம் பிளவுபடாமல் இருப்பதற்கு கழக தொண்டர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு குடும்பத்தின் கையிலே இந்த கழகம் சென்று விடாமல் செல்லக்கூடாது என்பதுதான். புரட்சி தலைவர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்த பொழுது அவர்கள் அதிகாரிக்கு சொன்ன முதல் தகவல், என் உடன் பிறந்த அண்ணன் சக்கரபாணியுடைய குடும்பம் இந்த அரசாங்கத்திலே தலையிட்டால் யாரும் எந்த உதவியும் செய்யக்கூடாது என்பதுதான். அதை அப்படியே கடைபிடித்து வந்தார் புரட்சி தலை மாண்புக அம்மா அவர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை எனக்கே புரியவில்லை. ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அங்கே இருக்கிறார். இதை முதலிலே ஒரு 3 நாட்கள் அம்மாவுடைய உடல் ராஜாஜாலில் இருக்கும், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அன்றைக்கே எனக்கு இதனுடைய நிலை தெரிந்து விட்டது. இன்றைக்கும் ஒருவரை கொண்டு வந்து அவர் சொல்லுகிறார், குடும்பம் உள்ளே வராமல் பார்த்துக்கொள்வோம். இதை விட குடும்பம் உள்ளே வராமல் என்ன பார்த்துக்கொள்ள முடியும்? கழகத்துடைய செயலாளர் ஒருவர், துணை செயலாளர் இன்னொருவர், இளைஞரணி பாசறை செயலாளர் இன்னொருவர், மூன்றுமே குடும்பத்தை சார்ந்தவர் தானே. இன்னொரு குடும்பம் எங்கேருந்து வர முடியும்? இன்னும் ஒருவர், நான் வெளியிலிருந்து வேலை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த குடும்பத்தை மக்கள் இன்னும் இந்த குடும்ப கட்சியாக பார்க்கிற காரணத்தால் அதிலிருந்து இந்த கட்சி விடுபட வேண்டும் என்று சொன்னால், தயவு கூர்ந்து உடனடியாக கட்சி உள்தேர்தலை, கட்சியுடைய தேர்தலை உடனடியாக நடத்தி, இங்கே 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தால் அந்த 1.5 கோடி தொண்டர் கையிலும் இந்த நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை அவர் கையிலே தந்து, எவ்வளவு விரைவாக உள்ளாட்சிக்கு முன்பாக கூட இந்த தேர்தலை நடத்தி, அவர்களுக்கு விருப்பமான, தொண்டர்கள் விரும்புகிற, தமிழ்நாட்டு மக்கள் நேசிக்கிற அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த வாய்ப்பை, தேர்தலை இந்த கழகம் நடத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக வைக்கிறோம். மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கூட நான் பார்த்தேன், செல்லூர் ராஜா அவர்களுக்கு எதிர்ப்பு என்று செய்தி வந்து கொண்டிருக்கிறது. பல சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்போடு தான் இன்னும் செல்கிறார்கள். நிறைய நகைச்சுவையான விஷயங்களும் வருகிறது, ஆச்சரியமான விஷயங்களும் வருகிறது. இவருக்கு இது தரப்பட்டிருக்கிறது, அவருக்கு இது தரப்பட்டிருக்கிறது. உண்மையை எதிர்க்கட்சியும் சொல்லுகிறது, கட்சியில் இருந்தவர்களும் சொல்லுகிறார்கள். 3 கோடி, 3 கிலோ தங்கம், இதெல்லாம் எங்கே போகும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை இன்றைக்கு 122 பேர் ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கி இன்றைக்கு வாக்களித்தது உண்மை என்று சொன்னால்,
அந்த உண்மை மக்களுக்கு இன்றைக்கு தெரிகிறது. இவரெல்லாம் மக்கள் விரோதமாக நடந்து கொண்டார் என்று தெரிகிறது. ஒரு தொகுதியிலே உண்மையை சொல்லுகிறேன், நலத்திட்டங்கள் வழங்குகிற விழா, அரசினுடைய நலத்திட்டங்கள், அது சைக்கிள் ஆகட்டும் அல்லது லேப்டாப் ஆகட்டும் அல்லது மிக்சி கிரைண்டர் ஃபேன் ஆகட்டும், ஏன் இன்னும் சாதாரணமாக சொன்னால் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிற கூடு ஊத்துகிற விழாவாக இருந்தால் கூட சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன் நான் இல்லாமல் நடத்துகிறேன் என்று கேட்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு வாக்களித்திருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் மக்கள் பெரிதும் நம்பியிருந்தது ஆளுநரை. நிச்சயமாக ஆளுநர் இந்த தமிழகத்தை காப்பாற்றுவார் என்று எதிர்பார்த்தார்கள். அவர் அவருடைய கடமையை செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு மீண்டும் மக்கள் உயர்நீதிமன்றத்தை நம்பியிருக்கிறார்கள், நீதிபதிகளை கடவுளாக நம்பியிருக்கிறார்கள், நல்ல தீர்ப்பு வரும் என்று நம்பியிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே நடந்தது அனைத்தும் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு சபாநாயகர் கையிலே அந்த உரிமை இருந்தது, அவர் பயன்படுத்தினாரா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நாங்கள் கேட்பதெல்லாம், இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் கட்சியை காப்பாற்றத்தான் பணியாற்றுகிறோம். நேற்றைக்கும் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிற செயல் தலைவர் ஒரு அறிக்கை தந்திருக்கிறார். என்ன சொன்னார்? அரசு டெண்டர்கள் தனிப்பட்ட விருப்பத்திலே தொகுதியிலே இவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கு தரப்படுகிறது. அது உண்மை என்றும் நாங்களும் கேள்விப்பட்டோம். அதனால் தயவுகூர்ந்து இது போன்ற ஆசை வார்த்தைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களா அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா என்ற செய்தி மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, வெகு விரைவிலே உள்ளாட்சிக்கு முன்னதாக இந்த உள்கட்சி தேர்தலை நடத்தி கட்சிக்காரர்கள் விரும்புகிற நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமையை தொண்டர்களுக்கு தர வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை இந்த செய்தியின் மூலமாக வைக்கிறேன். திமுக தன்னுடைய, நான் முதலே சொல்லியிருக்கேன், தன்னுடைய தார்மீக கடமை செய்து வருகிறது. அன்றைக்கு வாக்கெடுப்பின் போது கூட நாங்களெல்லாம் எதிர்பார்த்தது அன்றைக்கு ஓ பன்னீர்செல்வத்துடைய அணியை சார்ந்த ஒரு சபாநாயகரை இவரே அறிவித்தார்கள், செம்மலை என்று அறிவித்தார்கள். அன்றைக்கு இவர்கள் தான் செய்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு தார்மீக பொறுப்பேற்று விலகியிருந்த கட்சிக்காரர்கள் இவர்கள் தான் உண்மையான அண்ணாதிமுக என்றால் இவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த கடமையை எதிர்க்கட்சி செய்து முடித்திருக்கிறது. டெய்லி நடக்குது இந்த வேலை. ஏனென்றால் நான் அன்றைக்கே சொன்னதுதான், அழுகிற குழந்தைக்கு லாலிபப்பை கொடுப்பது போல ஒரு திட்டங்களை செய்து முடித்துவிட்டால் மக்கள் மறந்து விடுவார்கள். அந்த எண்ணம் இருக்கிறது. ஆனால் அந்த எண்ணத்திலே மக்கள் இல்லை. நலத்திட்டங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கிடையாது, முதலீடு வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. இப்படி இருக்கணும்னால் ஒரு சிறத்தன்மையற்ற ஒரு அரசாக இல்லாமல் ஒரு நிரந்தர அரசாக இருக்கணும்னு சொன்னால் ஒருமித்த கருத்து ஏற்பட வேண்டும்னு சொன்னால் இவர்கள் சொல்லும்போது நான் அவர்களோடும் பலரோடும் பேசினேன், இங்கே இருப்பவரோடும் பேசினேன். பேசுகிற போது சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் லாபத்திற்காக சுயநலத்திற்காக பணியாற்றுகிறார்கள். அதுதான் உண்மை. என்னைக்கு கேட்குறீங்க? நம்பிக்கை வாக்கெடுப்பில். மிகவும் நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். நான் அவருக்காக அவர் தொகுதியிலே, அவர் சென்ற முறை கூட 2011 கூட சபாநாயகராகத்தான் இருந்தார். அப்பொழுது அவர் களத்திற்கு வர முடியாது, நாங்களெல்லாம் அவருக்காக நான் பணியாற்றியிருக்கிறேன். மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர். ஆனால் அன்றைக்கு ஒரு தினம் அவருடைய கடமை சரியாமல் சரியாக செய்ய தவறிவிட்டார் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் அன்றைக்கு பேசிய விதம் என்னை சற்று காயப்படுத்தியது. ஒரு இனத்தை பற்றி, மதத்தை பற்றி, நான் தாழ்த்தப்பட்டவன், அருந்ததி இனத்தை சார்ந்தவன், இதெல்லாம் அனைவருக்குமே இருக்கிறது. நானும் ஒரு இனத்தை சார்ந்தவன், நீங்களும் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள். நல்லது நடக்கும்போது அதை சொல்ல வேண்டும். நான் கேட்பதெல்லாம் சட்டசபையிலே காலையிலே அன்றைக்கு 11 நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்பட்டது. 11 எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவாகட்டும், அந்த கட்சியிலிருந்து விலகியிருக்கிற பன்னீர்செல்வமாகட்டும், எவ்வளவு உங்களுக்கு வேண்டுகோளை வைத்தார்கள், கெஞ்சி கதறி இருப்பார்கள், நீங்கள் நடுநிலையாக செயல்படுங்கள், ஒரு மறைமுக வாக்கெடுப்பை எடுங்கள். கதறுகிற காட்சியெல்லாம் தொலைக்காட்சியிலே வரவே இல்லை, கெஞ்சுகிற காட்சியெல்லாம் தொலைக்காட்சியிலே வரவில்லை. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, மாண்புமிகு நடுவர் அவர்களே, மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே என்று மாண்புமிகு என்று மரியாதை தருகிற போது அப்பொழுது அவர் சொல்லியிருக்கலாம், ஒரு தாழ்ந்த இனத்தை சார்ந்தவன் என்னை இவ்வளோ மரியாதை கொடுத்து அழைக்கிறார்களே, பெருமையாக இருக்கு என்று சொல்லியிருந்தால் அவரை பாராட்டலாம். அவரை ஒரு இந்த அதிகாரம் அவர் கையில் இருக்கிற போது பயன்படுத்த தவறிவிட்டீர்கள் என்று கேட்கிற போது என்னை ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவனை சுட்டி காட்டுறான்னு சொல்வது அது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்பட்ட விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தொகுதிக்கு போகும்போது எதிர்ப்புகள் வருவதாக தொடர்ந்து செய்தி வருது. இந்த நிகழ்வுகள் வந்து
அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதிமுக என்பது புரட்சி தலைவர் ஏழைகளுக்காக உருவாக்கிய ஒரு கட்சி. இது ஏழைகளுக்கான தேர்தல் என்பதுதான் உள்ளாட்சி. அந்த உள்ளாட்சிக்கு முன்னதாக அந்த மரியாதையை கழக தொண்டர்களுக்கு தர வேண்டும். அதற்காக உள்ளாட்சி இந்த கட்சி தேர்தலை உடனடியாக நடத்தி, ஒருவர் உங்களுக்கு தெரியும் கர்நாடகா சிறையில் இருக்கிறார், இன்னொருவர் இங்கே துணை பொறுப்பில் இருக்கிறார், அவர் மீதும் வழக்கு இருக்கிறது. இப்படி வழக்கு இருப்பவர்களை வைத்துக்கொண்டு மக்களை எப்படி சந்திக்க முடியும்? இதை கட்சியாக தனியாக நடத்தலாம், இதுதான் என்னுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கிறது. கட்சி வேறு, இது வேறு என்று இல்லாமல் கட்சியை கட்சிக்காரர் நடத்தி தெரிந்த முகமாக இருந்தால் நன்றாக இருக்கும் போது. இதை உணர்ந்து கொள்ளாமல் ஏன் அவங்க செயல்படுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதாவது உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு பின்னடைவா இது பண்ற பட்சத்தில் அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு அது வந்து ஒரு பின்னாடி போன மாதிரி இருக்கும், கட்சி வளர்ச்சி பாதிக்கும். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் நிறைய இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவரை பிடிக்காமல் செய்கிற தனிப்பட்ட வேலைகள் தான் அங்கே உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை ஒரு ஒரு நிதானமான ஒரு விஷயமாக இது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. என்னவென்று சொன்னால், இதில் ஒருபுறம் ஒருவருக்கு பிடித்தவர் ஒரு மாவட்டத்தை சார்ந்தவர், அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக இந்த போட்டியிலே தான் அங்கே பிளவுபடுகிறதே தவிர, இந்த பொறுப்பை தொண்டர்கையில் கொடுத்து விட்டால் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு பொறுப்பாளர்கள் கட்சிக்கு வந்து விடுவார். வெளிப்படையாக சொல்லிட்டாரு, இதுதான் மக்களுக்கு இருக்கிற ஒரு, மக்கள் இன்றைக்கும் பார்ப்பதெல்லாம் ஒரு குடும்ப கட்சி இன்றைக்கு ஆட்சியில் இருப்பதாக பார்க்கிறாங்க. இந்த கட்சியை தொண்டர்கள் கையில் கொடு, ஓபிஎஸ் சொல்லவில்லை. நான் சொல்லுவது வாக்கெடுப்பு உள்ளாட்சி, அதாவது இந்த கட்சி உள்ளாட்சிக்கு முன்னதாக உள்கட்சி வாக்கெடுப்பை நடத்தினால், தேர்தல் நடத்தினால் அவங்க தேர்ந்தெடுக்கட்டும். யாருன்னு சொல்லிட்டு செயலாளரை தேர்ந்தெடுக்கிறது, இப்போ துணை பொறுப்பாளர் ஒரு ஒரு நிர்வாகத்துக்கான அந்த பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்துடலாமே. சட்ட ரீதியாக இருக்கிறது நீங்கள் நடவடிக்கை இருக்கீங்களா, வழக்கு ஏதாவது தொடர்வீங்களா? கட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். கட்சி தேர்தலுக்கு நம்ம எடுக்க முடியாது. அது கட்சி தலைமை தான் இப்போ இல்லாமல் இருக்கு. தலைமையிட்டத்தை கொண்டு கொடுத்தோம்னா அது போய் சேராது. நாங்கள் இருக்கிற போதே கொடுத்த கடிதங்கள் சென்றாக சென்று சேரவில்லை. இப்போது எங்கே சேரப்போகிறது? ஏற்கனவே வந்து புதுச்சேரியாளர் தேர்ந்தெடுக்கும் போது வந்து சசிகலா புஷ்பாவுடைய கணவர் வந்து மனு தாக்கல் எதிர்ப்பு எடுத்து, இனிமேல் அப்படி ஒரு தேர்தல் நடைபெற்றாலும் விருப்பப்பட்டவர்கள் மனு தாக்கல் செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த குடும்பத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் உண்மையாக கட்சியில் இருந்தவர்கள் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் தந்திருக்கிறது. இவர் பெயரை நாங்கள் பார்க்கவில்லை, இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது. அதுபோல ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. அது அல்லாத கட்சியிலே அடிமட்ட தொண்டனுக்கும் தெரிந்த ஒருவர் அந்த பொறுப்புக்கு நிற்கிறார்னு சொன்னால் அவரை தேர்ந்தெடுப்பான வாய்ப்பு இருக்கிறது. அந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்வதற்கான சூழல் அமையும் நீங்கள் நினைக்கிறீங்களா? வேறு ஒருவர் பொதுச்செயலாளராக பதவிக்கு, அதுதான் சொல்லுகிறேன். உண்மையாக இந்த கட்சியின் மீது அக்கறை உள்ளவர் யாராக இருந்தாலும் சரி, அது நீங்கள் சொல்வது அது டிடிவி தினகரன் ஆகட்டும் அல்லது குடும்பம் ஆகட்டும், யாராக இருந்தாலும் இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார், அவர்கள் ஆசைப்பட்டால் ஒதுங்கியிருந்து இந்த கட்சி வளமான கட்சியாக இருக்க வேண்டும் என்று செயல்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்கள் வந்து கட்சியில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும், கட்சி முறைப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி நடந்தாங்களோ அதுபடி தான் நடத்தப்படணும் தொடர்ந்து அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்குது. அதன் அடிப்படையில் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட செயல்பாடுகளை நீங்கள் வரவேற்கிறீங்களா? அவங்க சரியான பாதையில் செயல்படுறாங்க? அதை தான் நானும் சொல்கிறேன். இது வந்து முழுமையாக இது வந்து ஒரு ஒரு அந்த கட்சி உருவாக்கிய சட்டத்திட்டங்கள் விதிப்படி அவர்களாக உருவாக்க வேண்டும். இங்கே தனியாக பிரிந்து கொண்டு ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகிற நிகழ்ச்சி என்னை கூட நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பத்திரிகையாளர் கூட தனிப்பட்ட முறையில் கேட்டாங்க, நீங்களும் பல முறை போனீங்களே அம்மா பார்த்தீங்களா அம்மா பார்த்தீங்களா? எனக்கு தெரிந்து இப்போது தான் எனக்கு ஒரு ரகசியம் வெளியே வருகிறது. செங்கோட்டையன் மட்டும் அம்மாவை பார்த்துருக்கிறார். என்னங்க அதுதான் சொல்கிறேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மா இருந்தது 2வது தளத்தில். நேற்றைக்கு கூட சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் முதலிலே விசாரிக்கப்பட வேண்டியவர் பன்னீர்செல்வம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் முதலில் விசாரிக்கப்பட வேண்டும் அவரை தான் முதல்ல விசாரிக்கணும். ஏன்னா முழு நேர சுகாதாரத்துறை தான் பொறுப்பேற்று அங்கே நின்று கொண்டிருந்தார். அவர் பார்த்திருந்தேன் என்று சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள். செங்கோட்டையன் பார்த்தார்னு சொல்வது அன்றைக்கு வெறும் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே, அவர் அமைச்சர் கூட கிடையாது. இவர்கள் இருந்தது அம்மாவுடைய இன்றைக்கு கட்சியுடைய செயலாளராக இருப்பவர் அன்றைக்கு இருக்கிற பொழுது அவர் இருந்தது 3வது மாடியிலே. ஒருவேளை செங்கோட்டையன் அவரையும் ஏமாற்றி பார்த்துருக்கிறாரா? அவருக்கு தெரியாமல் சென்று உள்ளே அம்மாவை பார்த்து விட்டாரா? அம்மா இரட்டை விரலை காண்பித்தார் என்று சொல்கிறார். நல்ல வேலை கட்ட விரலை காமிச்சாக்கலான்னு தெரியாமல் போச்சு. விஜயகாந்த் கட்சிக்கு போனாலும் போயிருப்பார், கட்ட விரலை காட்டுறாங்கன்னு நினச்சிட்டு. இதெல்லாம் வந்து ஏமாற்றுகிற வேலை. முழுமையாக அவர் சொன்ன பொய்களிலே முக்கிய பொய்
ஒரு காலகட்டத்திலே அந்த குடும்பத்தை அம்மா வெளியேற்றிய போது நான் வெளியேற்றவில்லை என்று இவரிடம் மட்டுமே சொன்னார்களாம். அந்த பொய்யும் சொன்னார் பத்திரிகையில், பார்த்துருக்கலாம் நீங்கள். நாங்கள் வெளியே விளக்கலன்னு சொல்லி சொன்னாங்க எங்ககிட்ட அம்மா, யார் இவர்கிட்ட சொன்னாங்களாம். இவ்வளோ ரகசியமாக ஜெயலலிதா வந்து இவ்வளோ ரகசியமாக வச்சிருக்கிறது என்ன? நிச்சயமாக இந்த சந்தேகம்தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. நான் வந்து தென்காசி வரை சென்று முடித்து விட்டு தூத்துக்குடி சென்று என்னுடைய படப்பிடிப்புக்கெல்லாம் போகிற போது மக்கள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, என்ன செஞ்சீங்கன்னு. அவங்க நினைக்கிறாங்க நம்மலாம் ஏதோ மிக நெருக்கமாக அம்மாவோடு தொடர்பில் இருப்போம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்கள் மருத்துவமனை செல்கிற போது வேண்டிக் கொண்டோம், பிரார்த்தனை செய்தோம், அதான் செய்ய முடியுமே தவிர நான் கேட்பதெல்லாம் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே பார்த்தேன். பிஹெச் பாண்டியனன் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், 26 கேமராக்களை காணவில்லை என்று. நான் அதையெல்லாம் கேட்கவில்லை. அம்மாவுடைய இல்லத்திற்கு சென்று விட்டால், அம்மா உள்ளே சென்று விட்டால் இசட் பிரிவு வெளியே இருக்கும். அம்மா வெளியே வருகிற பொழுது இசட் பிரிவு கூட தானே போகணும். அப்பொழுது மருத்துவமனைக்கு போகிற போது அம்மாவின் இல்லத்திலே நிறைய கேமராக்கள் இருக்கிறது. அதையும் தாண்டி வெளியே வந்தால் ராதாகிருஷ்ணன் ரோட்டில் நிறைய கேமரா இருக்கிறது. அமெரிக்க கான்சல் இருக்கிற அந்த ஜெமினி பிரிட்ஜிலே கிட்டத்தட்ட 20 கேமராக்கள் இருக்கிறது. அம்மாவுடைய அந்த கான்வாய் மூலமாகத்தான் அம்மா மருத்துவமனைக்கு சென்றாரா? அப்படி தனிப்பட்ட முறையிலே ஒரு ஆம்புலன்ஸ், ஒரே ஒரு ஆம்புலன்ஸிலே கொண்டு போனார் என்றால் அதற்கான ஆதாரம் நிச்சயமாக பதிவாகி இருக்கும், ஏதாவது ஒரு கேமரா இருக்கும். அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? அது அரசாங்கத்தில் தான் நிச்சயம் இருக்கும். அப்படி போயிருந்தால் முதலமைச்சராகத்தான் அவர் மருத்துவமனைக்கு போகிறார், அதற்குரிய மரியாதையோடு தான் அவர் போக வேண்டும். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட அதானே புரோட்டோக்கால், அதன்படி தான் போயிருக்க வேண்டும். இன்னும் மக்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம், மிகப்பெரிய சந்தேகம், சந்தேகம் அல்ல வருத்தம், ஏக்கம் என்னவென்று சொன்னால், அம்மா இறந்தது முறைப்படி இறந்தது 5ஆம் தேதி இரவு 11:30 11:30 ஆஸ் ஃபார் சர்டிஃபிகேட். ஆனால் அடுத்த நாள் காலை 4:30 அம்மாவை அடக்கம் செய்ய கொண்டு போய் விடுகிறார். 24 மணி நேரம் கூட இல்லை. மக்கள் வட மாவட்டத்தில் இருக்கிற மக்கள், தென் மாவட்ட மக்கள்லாம் வந்து முகத்தை பார்க்க கூட அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற ஏக்கம் இருக்கிறது. எதுக்கு அவ்வளோ வேகமாக? இல்லை எம்பாம்பிங் செய்யப்பட்டது உடம்பு, இன்னும் ஒரு நாளைக்கு செய்திருக்கலாமே, இன்னும் ஒரு நாள் அம்மா உருவத்தை வைத்து அந்த முகத்தை பார்க்கிற வாய்ப்பை தந்திருக்கலாமே, ஏன் இத்தனை அவசரம் என்கிற சந்தேகம்தான் மக்களுடைய மனதிலே மிக ஆழமாக பதிந்திருக்கிறது. இல்லை, நான் இந்த நிமிடம் வரை எந்த அணியும் சார்ந்தவனாக, எந்த கட்சியும் சார்ந்தவனாக இல்லாது, நாங்கள் உண்மையாக சொல்லப்போனால் பொது விஷயங்களிலே ஒரு பொதுவான மக்களுக்கு பிரச்சனை இருக்கிற விஷயங்களை மட்டும் நான் கையில் எடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இதை பல முறை நான் அம்மாவிற்கு கடிதமாக தந்திருக்கேன், அதெல்லாம் நான் இன்னொரு இன்றைக்கு இருக்கிற ப்ரெஸ் மீட்டில் வேண்டாம், நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். இதற்கான முன்னுரிமை தந்தேன் என்பதெல்லாம் நான் விளக்கமாக சொல்கிறேன். நான் நிச்சயமாக 8ஆம் தேதி நடக்கிற அந்த உண்ணாவிரதத்தில் நான் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் கோரிக்கை எதுவாக இருந்தாலும், நான் சொல்வது இதே கோரிக்கையை திமுகவுடைய செயல் தலைவர் சொன்னாலும் அதை நான் வரவேற்பேன். இல்லை, திமுக தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டோட கடந்த 2 மாத கால அரசியல் சூழ்நிலையில் வந்து இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அதே நேரத்தில் திமுக முன்னணி தலைவர்கள் எல்லாமே சொல்கிறாங்க திமுக விரைவில் ஆட்சியை பிடிக்கும், அது மாதங்களாக இருக்கலாம் நாட்களாக இருக்கலாம். அது மக்கள் கையில் இருக்கிறது. நிச்சயமாக தேர்தல் வந்தால் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். அது ஒரு தவறான முடிவுக்கு சென்றுவிடக்கூடாது அப்படி என்பதற்காகத்தான் உள்ளாட்சியிலே இதை வந்து இந்த கட்சியை ஒரு குடும்ப கட்சியாக எதற்காக உருவாக்கினாரோ தலைவர், அதே போல் உருவாக்கி நான் சொல்வதெல்லாம் திரும்ப மீண்டும் வட மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதனை, ஒரு குப்பனையோ சுப்பனையோ கூட இந்த கட்சிக்கு செயலராக மாற்றட்டும், அனைவரும் இணைந்து பணியாற்ற காத்திருக்கிறார். அதாவது இப்போ தொடர்ந்து இந்த கேள்விகள் வந்து நீங்கள் எழுப்பி வரீங்க, அந்த அவர் ஜெயலலிதா வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது இந்த கேள்விகளை யாருமே எழுப்பல, அதற்கு வந்து ஜெயலலிதாவுடைய சர்வாதிகார தன்மையே தான் ஒரு காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? யார் சொல்றீங்க அம்மா? அதாவது இப்பொழுது வந்து எல்லாருமே ஒரு கேள்வி எழுப்பல, அவர் நோயாளியாக அவர் வந்து இருக்கும்போது எல்லாருமே அவர் உடல் நலத்துடன் இருக்கிறார்னு சொன்னீங்க, அப்போ வந்து அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை என்ன என்பது குறித்த கேள்வியை வந்து கேட்க முடியாத நிலையில தான் அனைத்து மூத்த நிர்வாகிகளும் மற்ற பெண்களும் எல்லாருமே இருந்தீங்க.
அந்த நிலைக்கு காரணம் வந்து ஜெயலலிதா அதற்கு முன்பு கட்சியை நடத்திய விதம் தான் நினைக்கிறேன். நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. அதுக்கு அதை பலமுறை ஓபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்கிறார்களே, நான் நம்பவில்லை, நான் செய்தேன். அது அவர் நிறைய உண்மையை அவரே சொல்லியிருக்காரு விலக்கிய பிறகு. அதாவது அன்றைக்கு அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், அவர் அன்றைக்கு நோயாளி. அந்த முடிவை எடுப்பதற்கான சட்டத்திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நீதிமன்றம் வந்தால் நிச்சயம் கேட்கும். ஒரு சிபிஐ என்கொயரி வந்தால் ஏன் நான் கூட விசாரிக்கப்பட வேண்டிய மனிதனாக கூட மாறுவேன். ஏன்னா நானும் டிவியில் வந்து சொல்லியிருக்கேன், அம்மா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க. என்ன கூட சிபிஐ கேட்கலாம், உங்களுக்கு யார் சொன்னது கூட கேட்கலாம். அப்படி கேட்டால் நிச்சயமாக நானும் ஒத்துழைப்பு கொடுப்பேன் எந்த விசாரணை வந்தாலும் சரி. மன்னிக்க வேண்டும், நாங்கள் மிக சாமானியர்கள், மிக சாமானியர்கள். நாங்கள் உள்ளே செல்கிற பொழுது அங்கே இருக்கிற மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்து நான் கேட்ட கேள்வி ஒன்று இருக்கிறது, இன்றைக்கு சொல்கிறேன் பத்திரிகையில். அம்மாவுடைய இருதயம் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டேன். இந்த வார்த்தையை இன்றைக்கு அவர் இல்லை என்று மறுக்கட்டும், ஹார்ட் இல்லை, அம்மாவுக்கு ஹார்ட் பிரச்சனையே இல்லை அப்படின்னார் சுகாதாரத்துறை அமைச்சர். அம்மாவுக்கு ஹார்ட் பிரச்சனை கிடையாது அப்படின்னார். நான் கேட்டேன், அதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறதா, தயாராக இருக்கீங்களா, அம்மாவுக்கு ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை என்று சொன்னார். அவர் நோய் வேறு ஹார்ட் வேறு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியாக நமக்கு கிடைச்சது, அம்மா நாமல் வார்டுக்கு மாறிவிட்டார்கள், நாங்கள் உடல்நலம் தேறிவிட்டோம், நன்றாயிட்டாங்க, சாப்பிட்றாங்க, இனி எந்த டைமும் வீட்டுக்கு போயிடுவாங்க, எப்போ வேணாலும் வீட்டுக்கு போவாங்கன்ற ஒரு நிலையில் இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகிற போது அங்கே நிறைய கேள்வி வருகிறது. என்ன கேள்வி வருகிறது, சாதாரண மனிதன் இப்போ இங்கே வந்திருக்கீங்க, இங்கே ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சொன்னால் இங்கேருந்து மருத்துவமனை கொண்டு போகிற நேரம் இருக்குது, அந்த கோல்டன் டைம் என்று சொல்லுவாங்க. அந்த கோல்டன் டைமில் நம்ம காப்பாற்றிடலாம். ஆனால் மருத்துவமனையில் இருக்கிறக்கே இருக்கிற ஒருத்தருக்கே ஹார்ட் அட்டாக்னா அதை நம்ம ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இந்த கேள்வியை நான் உங்களை மாதிரி தான் நானும் கேட்டேன், நானும் பார்க்குற போது வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் நடந்த சம்பவங்கள் அதை ஒத்து இருக்கிற காரணத்தால் சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் இல்லை இல்லை, எனக்கு நடந்த சம்பவங்கள் என்றால் அந்த அம்மா இல்லத்திலிருந்து அம்மாவோட இல்லத்தில் என்னெல்லாம் மருத்துவ வசதிகள் இருக்கிறது என்பது ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும், அது அனைவருக்குமே தெரியும். எவ்வளவு அந்த இல்லத்தை ஒரு மருத்துவ கட்டுப்பாடு அம்மா உடல்நிலை பார்த்து கொண்டிருந்தார் என்று. தனிப்பட்ட முறையிலே அவர் எப்படி எந்த வழியாக எந்த சாலை வழியாக எப்படி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அதை கண்டுபிடித்தாலே அதில் இருக்கிற மர்மம் எப்படி தெரிந்துவிடும். ஏன் முறைப்படி கொண்டு போகவில்லை, ஏன் மறைத்து கொண்டு போகப்பட்டார், இது இரண்டு தான். இதற்கான ஆதாரம் யாருமே கேட்க தேவையில்லை. ஜெம்னி ஃப்ளைஓவரில் இருக்கிற மொத்த டிவி எடுத்தாலே, அன்றைக்கி இருக்கிற ஃபுட்டேஜ் எடுத்தாலே போதும், கிட்டத்தட்ட அங்கே ஒரு 20 கேமராவுக்கு மேலே இருக்குது. அதை தாண்டி இருக்கிற சாலைகளிலே இருக்கிறது, ராதாகிருஷ்ணன் சாலையிலே கேமரா இருக்கிறது, எல்லாமே இருக்கலாம். இதை ஒரு விசாரணை வைத்தால் எடுக்கும்பதற்காகத்தான் இந்த 8ஆம் தேதி அவங்க பண்ணிட்டு என்னங்க சரி, எனக்கு அழைப்பு விடுத்தாரா, இல்லைங்க, நோ கமெண்ட்ஸ். அவங்க ஒரு தனி இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் நானும் சொல்கிறேன். அதை மாதிரி கூட ஒரு சிறு சிதறல் கூட இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்சியை இன்றைக்கு கைப்பற்ற நினைக்கிற அல்லது கைப்பற்றி கையிலே வைத்திருக்கிறவர்கள் ஒதுங்கி கொண்டு இந்த கட்சியை முழுமையாக தொண்டர் கையிலே கொடுத்து இந்த கட்சியை நடத்த வேண்டும் தான் என்னுடைய வேண்டுகோள். சரிங்க, அது கட்சியிலே நான் உழைத்ததை மதித்த தொண்டர்கள் தருகிற பதவி. அப்படி செய்தால் நிச்சயமாக நான் அதை வரவேற்பேன். அவர்கள் இன்னமும் என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள். நான் விலகிவிட்டேன் என்பது பத்திரிகையிலே தெரியும், அந்த கட்சியை விட்டு நான் ஒதுங்கியிருந்தேன் என்பது தெரியும், என்னுடைய கடிதத்தை கொடுத்தேன், அவர்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை அந்த கடிதத்தை. ஆனால் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது, இன்னும் இருந்து நீங்கள் இருக்க வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வந்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்வதெல்லாம் இன்னும் மன நிறைவை மக்களுக்கு தருகிற அந்த இயல்பான நிலையை மாற்றித்தர வேண்டும் என்பதுதான்.
மக்கள் நிச்சயமாக யாரை வேண்டுமானால் தேர்ந்தெடுக்கலாம், அது மக்களுடைய கடமை, மக்களுடைய உரிமை. இன்றைக்கு திமுக இந்த கட்சியை ஒப்பிட்டு பார்க்கிற போது குடும்பம் நான் சொன்னதை போல் செயல் கட்சியுடைய செயலாளர் ஒருவர், துணை செயலாளர் இன்னொருவர், இளைஞர் பாசறை செயலாளர் இன்னொருவர். இப்படி இருக்கிற போது அந்த குடும்பம் என்று பார்க்கிற போது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா குடும்பமும் சிறந்த குடும்பமாக மாறிவிடும். சார், இப்போ நீங்கள் அதிமுகவில் பேச்சாளராக இருக்கும்போது மதுசூதன் அவைத்தலைவராக இருந்தார், அவரை பொதுச் செயலாளராக ஓபிஎஸ் முன்மொழிகிறாரு, அது நீங்கள் அப்போ இருந்த சூழலே ஒரு பட்சத்தில் ஏற்றுப்பீங்களா? பொதுச் செயலாளர் ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்தவர், புரட்சி தலைவரோடு பணியாற்றியவர், அவருடைய மன்றத்திலிருந்து வந்தவர், மன்றத்திலிருந்து கல்லடி வாங்கி அவருடைய நடிகராக இருக்கும்போது எதிரியாக இருந்தவர்களெல்லாம் இவரும் எதிரியாக ஏற்றுக்கொண்டு அப்படி உழைத்தவர் கட்சியில். இன்றைக்கு ஒரு மூத்தவர் என்றால் அந்த பொறுப்பை, அதான் தேர்தல் வருகிற போது யார் தேர்ந்தெடுக்கணும் வந்து அங்கே வரும்பல்லவா, அதான் உண்மை. தேர்ந்தெடுக்கணும், தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தால் அவர் தான், அவர் தான் தேர்ந்தெடுக்கணும் இல்லை வாக்களித்து. இப்போ இந்த இன்றைக்கு வரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஐயோ, ஏன் பணம் கொடுக்குறீங்களா? பணம் இருந்தால் கொடுங்க, ஆரம்பிக்கலாம். தனி கட்சி எல்லாம் அது ஒரு மிகப்பெரிய சாதாரண வார்த்தை அல்ல. இன்றைக்கு சிதறு தேங்காய் போல் சிதறி கிடக்கிற கட்சிகள் இன்றைக்கு நாம் பார்க்குறோம். சென்ற முறை கூட தேர்தலை நாம் பார்த்தோம், கூட்டணி என்று ஒரு நிறைய கட்சிகள் இணைந்து வந்தார்கள், ஒரு தொகுதியை கூட பிடிக்க முடியவில்லை, ஒரு தொகுதியை கூட பிடிக்க முடியவில்லை. அது அதனுடைய தலைவர் என்று சொல்லுகிறார், எதிர்கட்சி தலைவராக இருந்த என் நடிகர் விஜயகாந்தாகட்டும் அல்லது வைகோவாகட்டும் அல்லது திருமாவளவனாகட்டும் அல்லது இடதுசாரி கட்சிகளாகட்டும் எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, மக்கள் இவ்வளவு ஐந்து கட்சி கூட்டணி இணைந்தும் இங்கே ஒரு 4% வாக்கு, இங்கே ஒரு 2% வாக்கு என்று கூட்டி கழித்து பார்த்தாலும், நான் அன்றைக்கு சென்ற தேர்தலிலே 16 நான் களம் கண்டபோது நான் சொன்ன ஒரே ஒரு தகவல், எல்லாம் அம்மாவுக்கு தவறான தகவலை தந்தார்கள், நாம் 180 வெல்வோம், 190 வெல்வோம் என்று சொன்னார்கள். நான் சொன்ன ஒரே வார்த்தை 130-140 வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னேன், அதற்குள் நடந்திருக்கிறது. சார், இப்போ 5 வந்து இந்த எய்ம்ஸ் டாக்டருடைய அறிக்கை வந்து வெளியிடப்படுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஜெயலலிதா மரண விவகாரத்தில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டாக இணைந்து செயல்படுகிறது. 8 நடக்கவிருக்கிற உண்ணாவிரத்து முன்பாக ஏதேனும் ஒன்று நடக்கும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டிருந்த காரணத்தால் அதற்கான பதிலாக இதை தருவதற்கு அவங்க தயாராக இருக்கலாம். நோ கமெண்ட்ஸ், கருத்து சொல்ல விரும்பவில்லை. அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சி என்பது பெரிய கேள்வி உள்ளாக்கப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து பல நிர்வாகங்களாக இருக்கட்டும், இந்த நீட் தேர்வு மாதிரி அந்த ரேஷன் கடையில் பொருட்கள் வழங்குறது கூட அத்தியாவசிய தேவைகள் பல விஷயங்களில் பல பிரச்சனைகள் ஒன்று உண்டாகிட்டு இருக்கு. ஸோ அந்த நிர்வாகத்தின் கீழ் இயங்குறவங்க தான் இவங்க. ஸோ அவங்க எதுவுமே கற்றுக்காம ஒரு தரமற்ற ஆட்சியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அம்மா இஸ் அ ஒன் மேன் ஆர்மி தான். அம்மாவுடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் தான் தமிழகம் இருந்தது, சட்டம் ஒழுங்கு இருந்தது. அதை அம்மா இன்றைக்கு கூட பெருமையாக சொல்லணும்னு அம்மா ஒரு ஒன் மேன் ஆர்மியாகத்தான் இருந்தார், ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்தார் என்று சந்தேகமே கிடையாது. அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார், எதை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக செய்து கொண்டிருந்தார். இவர்களுக்கு அனுபவம் குறைவென்று சொல்லிவிட முடியாது, அனுபவம் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஒரு தொய்வு இருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். இன்றைக்கு ஒரு அரசாங்கமே எப்படி இடைப்பட்ட காலத்தில் அரசாங்கம் இல்லாமல் இருந்ததோ தேர்ந்தெடுக்க அந்த நிலை தான் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இருக்கிறோம் என்பதற்காக அழுகிற குழந்தைக்கு இனிப்பு மிட்டாய் தருவதைப் போல ஏதோ ஒன்றை கொடுத்து செய்து கொண்டிருக்காங்க, அது அல்ல என்பதை தெரிந்து கொண்டு மக்களுக்கு உணவிற்கேற்ப செயல்பட வேண்டும் தான் இருக்கிறது. மர்மம் என்பது ஒரு 99% ஒரு பர்சன்ட் இருந்தாலும் அது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். 100% முழுமையாக இது ஒரு இயற்கை மரணம் தான், ஒரு வியாதியால் ஏற்பட்ட மரணம் தான் என்று சொல்வதற்கும், நான் கேட்பதெல்லாம் அம்மா உடல்நலம் தேறிவிட்டார், சாதாரண வார்டுக்கு மாறிவிட்டார் என்று சொல்லுகிற போது கூட ஆளுநரையோ பாரத பிரதமரையோ மத்திய அமைச்சரையோ எதிர்க்கட்சி தலைவராக இந்தியாவில் இருக்கிற ராகுல் காந்தியோ சந்திக்கவில்லை. ஆனால் செங்கோட்டை இன்றைக்கு சொல்லுகிறார் சந்தித்தேன் என்று. நிச்சயமாக அவரை தொடர்பு கொண்டு எந்த கையை காமிச்சாங்கன்னு கேளுங்க, இடது கையா வலது கையான்னு தயவுசெய்து கேட்டு சொல்லுங்க. நல்லா கேட்டீங்க, போங்க, சிபிஐ வந்தால் நேராக என் வீட்டுக்கு வர்றதுக்கா? இல்லை இல்லை இல்லை, கொலை என்பது அல்ல. ஒரு விஷயம் சொல்லுகிறேன்,
கொலை என்பது மருந்து என்பது இரண்டு இருக்கிறது. ஒரு சக்கர வியாதி இருப்பவனுக்கு இனிப்பை அதிகமாக கொடுத்தாலும் அதுவும் விஷம்தான். ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகம் நிறைந்த, கொழுப்பு சக்தி அதிகம் நிறைந்த உணவை கொடுத்தாலும் அதுவும் விஷம்தான். இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. என்ன உணவை எடுப்புறோம், என்ன செய்து கொடுக்கிறோம் எடுப்பதான், இதெல்லாம் விசாரணையிலே மக்களுக்கு சொன்னால் மக்களுக்கு மிக தெளிவாக புரியும். ஏனென்றால் மக்களுக்கு இருக்க ஒரே சந்தேகம், யாருக்கும் எதுவும் தெரியாது, அதுதான் உண்மை. இப்போ தெரிந்ததாக சொல்லுகிற ஒரே நபர், நான் கண்ணாடி வழியாக பார்த்தேன் என்று சொல்லுகிற போது செங்கோட்டை மட்டுமே சொல்லியிருக்கிறார். அவர் அநேகமாக முதலில் விசாரிக்கப்பட வேண்டியது அவராகத்தான் இருப்பார் என்று நம்புகிறேன்.